ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் மீடியா உலகம் யூடியூப் சேனல் டுடே வி வில் டிஸ்கஸ் அபவுட் லெசன் த்ரீ கம்ப்யூட்ரு ஆர்கனைசேஷன் இந்த லெசனை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்க எதுக்கு சொல்கிறேன்னா இந்த லெசன் தான் வெரி இம்பார்ட்டன்ட் பவுன் இந்த லெசன்ஸெலாம் நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனோட காம்போனென்ட்ஸ் என்ன ப்ராசஸர்ஸ் என்ன அப்புறம் மெமரிஸ் பார்த்திங்கன்னா லிஸ்ட் ஆஃப் மெமரிஸ் என்னென்ன மெமரி இருக்குது ப்ரைமரி மெமரி செகண்டரி மெமரி அப்புறம் இந்த யூஎஸ்பி போர்ட் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் நம்ம லிஸ்ட் ஆஃப் போர்ட்ஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் ஆல்சோ நம்ம வி வில் டிஸ்கஸ் அபவுட் திஸ் லெசன் ஸோ என்னோடய வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன் சொல்கிறேன் இது ரொம்ப ஃபண்டமெண்டல் ஒன் இது ஃபண்டமெண்டல் நீங்கள் நல்லா இதில் ஸ்ட்ராங்கானீங்கன்னா நாளைக்கு காலேஜ் ஆகட்டும் நீங்கள் உங்கள் ஹையர் ஸ்டடீஸ் அப்படியோ இல்லை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ ஆகவோ ஆர்வோ எனி எனி அதர் ஆர்கனைசேஷன் எங்கே ஒர்க் பண்ணாலும் எனி அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்போ அங்கே கூட ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கான அது அந்த லெசன்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றாக இருக்கும் ஸோ கேர்ஃபுல்லாக நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இது வந்து போடுற ஃபோர்த்து வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு வீடியோ போட்டிருக்கேன் லெசன் ஒன் இன்ட்ரடக்ஷன் டூ கம்ப்யூட்டர்ஸ் லெசன் டூ நம்பர் சிஸ்டம்ஸ் அண்டு பூலினல் ஜிபுரா அந்த மூணு வீடியோஸ் போட்டிருக்கேன் இந்த மூணு வீடியோஸும் பார்க்காதவங்க இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த டிஸ்கிரிப்ஷன் கீழே போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து மூணு லெசன்ஸ் உண்டான டீட்டெயில்ஸும் போட்டு அதோடய லிங்க்கும் கொடுத்துருப்பேன் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணிங்கன்னாவே அந்த மூணு வீடியோஸும் தனித்தனியாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிருவான் அப்புறம் நம்ம சேனலில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் நான் போடுற நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாமே அப் டு எயிட்டீன் லெசன்ஸ் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெல் ஐக்கான் இருக்குது பார்த்திங்களா அதை கிளிக் பண்ணியிருக்காங்க அது எதுக்காக வச்சுருக்காங்கன்னா அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா தான் நோட்டிஃபிகேஷன் வந்துடும் உங்களுக்கு நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே இமீடியேட்டாக உங்கள் யூடியூப்பில் இந்த லெசன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்துடும் அப்புறம் இன்னும் முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபுராக ஃப்ரீ தான் ஓகே இப்போ வாங்க லெசன் த்ரீயை டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு டாபிக்ஸ் இருக்குது இந்த ஏழு டாபிக்ஸுங்கிறது நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்னு என்ன அதோடய காம்போனன்ட்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் லிஸ்ட் ஆஃப் காம்போனன்ட்ஸ் என்னென்ன இருக்குது அண்டு த ரெண்டர் கனெக்ஷன்ஸ் ஒன்று ஒன்று எப்படி ஒன்றோட கனெக்ட் ஆகுது அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் செகண்ட் ஒன்று பார்த்திங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர்னால் என்ன அதோடய கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி அதை பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் தேர்டு பார்த்திங்கன்னா மெமரி டிவைசஸஸ் நம்ம பார்த்திங்கன்னா மெமரி டிவைஸோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்திங்கன்னா அது என்ன அதை பற்றி பார்க்கலாம் அப்புறம் ப்ரைமரி மெமரின்னா என்ன செகண்டரி மெமரினா என்ன கேட்ச் மெமரின்னா என்ன அதை பற்றி டீட்டெயில்ஸாக இதில் பார்க்கலாம் ஃபோர்த் ஒன்னில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெமரியில் இருக்குது பார்த்திங்க ஆர்ஓஎம் ரீட் ஒன்லி மெமரி அது ரெண்டையும் பற்றி டீட்டெயில்ஸாக பார்த்து அதோட டிஃப்ரென்ஷியேட் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரின்னா என்ன அந்த கேட்ச் மெமரி வச்சு எப்படி நம்ம கம்ப்யூட்டர் வந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் நல்லா எஃபெக்டிவாக நம்ம கம்ப்யூட்டர் எப்படி நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறது எப்படி நல்லா கம்ப்யூட்டர் ஃபாஸ்டராக கொண்டு வர்றதுங்கிறது நம்ம பார்க்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து ஒன் லிஸ்ட் ஆஃப் செகண்டரி டிவைசஸஸ் செகண்டரி டிவைசஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறது பார்க்கலாம் கடைசியாக பார்த்திங்கன்னா ஃபைனல் ஒன்று பார்த்திங்கனா லிஸ்ட் ஆஃப் போர்ட் அண்ட் என்டர்பிரைசஸ் என்னென்ன லிஸ்ட் ஆஃப் போர்ட் அண்ட் என்டர்பிரைஸஸ் பார்க்கலாம் பார்த்திங்கனா ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் போர்ட் பேரலல் போர்ட் யூஎஸ்பி போர்ட் பற்றிலாம் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இதெல்லாம் போர்ட்ஸ் லிஸ்ட் ஆஃப் போர்ட்ஸ் அந்த லிஸ்ட் ஆஃப் போர்ட்ஸில் நம்ம என்னென்ன எக்ஸ்டர்னல் டிவைசஸஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர் அதாவது என்னென்னா சிபியூ இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து எப்படி வந்து லிஸ்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் டிவைசஸை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்புறம் எக்ஸ்டர்னல் டிவைசஸில் என்னென்ன எக்ஸ்டர்னல் டிவைசஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் பிரிண்டரு கீபோர்டு மவுஸு இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து அப்புறம் ஸ்பீக்கு இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ் அது எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் கனெக்ட் பண்ணுறங்கிறது நம்ம அந்த செவன்த் டாப்பிக்கில் டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம் அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் லெசன் த்ரீ ஆரம்பிக்கிறப்ப கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் ஒன் இந்த ஏழு டாபிக் பார்த்திங்கன்னா இது ஏழு டாபிக் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய டாபிக்ஸ் இதெல்லாம் வந்து நான் இதில் உள்ள ஒவ்வொரு டாபிக்ஸும் பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் இது நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நாளைக்கு காலேஜ் ஆகட்டும் ஹையர் ஸ்டடீஸ் ஆகட்டும் நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் எந்த ஒர்க் பண்ணாலும் அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால தான் அந்த ஃபஸ்ட்டே சொன்னேன் அந்த லெசனை ஸ்கிப் பண்ணாமல் வெரி இம்பார்ட்டன்ட் கொடுத்து பாருங்கன்னு சொன்னேன் நான் இந்த லெசனில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் நம்ம என்ன மெயினாக பார்க்குறோன்னா ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னென்ன ஹார்ட்வேர் காம்போனன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாங்களா இட் இன்க்ளூட்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா இன்புட் அவுட்புட் டிவைசஸஸ் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்குறோம் அப்புறம் சிபிவும் வாங்க சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் அப்புறம் ஸ்டோரேஜ் டிவைசஸஸ் அப்புறம் ப்ரைமரி மெமரி செகண்டரி மெமரி அதை பற்றிலாம் நம்ம பார்க்கலாங்க இப்போ இந்த டயக்ராமில் பாருங்களேன் சென்டராக ஒன்று இருக்கும் பார்த்திங்களா எல்லா இருக்கும் ஒரு இடத்துல பாயிண்ட் பண்ணியிருக்கும் பார்த்திங்களா அதுதாங்க சிபியூ அப்படிம்பாங்க இந்த படத்தில் கேஸ்ன்னு கொடுத்துருக்குது சிபியுங்கிறது நத்திங் பட் என்னென்னா உங்கள் கம்ப்யூட்டர் உள்ள அனைத்து ஹார்ட்வேர் பாட்ஸ் இருக்குது பார்த்திங்களா அத்தனையும் வந்து நீங்கள் வந்து இங்கே தான் வந்து சிபியூவில் தான் வச்சுருப்பீங்க இந்த சிபியூ மூலமாக தான் என்ன ஆகுதுன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் எல்லாமே ஆப்ரேட் பண்ண முடியும் பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் சைடில் உள்ளது பாருங்களேன் இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் டிவைசஸ் வாங்க என்னென்னு பாருங்களேன் அந்த மானிட்டரு ஸ்பீக்கரு கீபோர்டு மவுஸு இது மட்டும் கிடையாது அப்புறம் மைக்கு வெப்கேமரா இந்த மாதிரி நிறையா சொல்லலாங்க இதில் பார்த்தீங்கன்னா இன்புட் டிவைசஸ்னால் என்னென்ன சொல்லாங்க பாருங்களேன் கீபோர்டு மவுஸு அப்புறம் மைக்கு அப்புறம் அவுட்புட் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா அந்த மானிட்டரு அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரி அதாவது இந்த இதில் பாருங்களேன் ஆர்ஓ எம்முன்னு மேலே டாப்பில் ஒன்று போத்திருக்கோம் அப்படிங்களா அதுதாங்க அது ஒன்று அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஆர்ஏஎம் இந்த சென்டராக இருக்கும் பாருங்க ரைட் சைடில் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைமரி மெமரிஸ் அப்படிம்பாங்க அடுத்து செகண்டரி மெமரின்னு பார்த்திங்கன்னா அந்த படத்தில் பாருங்களேன் என்னென்ன இருக்குது நமக்கு அந்த ஹார்ட் டிஸ்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வரும் அப்புறம் அது நிலையில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன் சிடி டிவிடி அப்புறம் பென் ட்ரைவ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து செகண்டரி மெமரி மெமரிஸில் வரும் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக நம்ம என்னென்னு அப்புறம் பார்க்கலாங்க அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேசிக் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரில் மைக்ரோ ப்ராசஸர்னால் என்னென்னு நம்ம பார்க்கலாம் பாருங்களேன் சிபியூ இஸ் தி மேஜர் காம்போனன்ட்ஸ் ஆஃப் எ கம்ப்யூட்டர் சிபியு தான் பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்லேயே மேஜர் காம்போனண்ட் விச் பர்ஃபார்ம்ஸ் ஆல் டாஸ்க் இது தான் பார்த்திங்கன்னா எல்லா டாஸ்க்குமே பண்ணுது சிபியூ பார்த்திங்கன்னா அதுதான் வந்து மேஜர் காம்போனண்ட் அதுதான் வந்து எல்லா டாஸ்க்கையும் மெஜாரிட்டி ஆஃப் த டாஸ்க்லாம் பண்ணுது இதை வந்து ரியலைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அதுதாங்க வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸருங்கிறது அந்த பட ரெண்டு படம் கொடுத்துருப்போம் பாருங்களேன் ரைட் சைடில் இந்த ரெண்டும் தாங்க வந்து மைக்ரோ ப்ராசஸர் இப்படி தாங்க வந்து சிபி உள்ள ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருப்பான் இவன் தான் என்ன பண்ணுறான்னா உங்கள் என்டையர் கம்ப்யூட்டரையும் வந்து கண்ட்ரோல் பண்ணுறவன் இவன் தாங்க இந்த மைக்ரோ ப்ராசஸரை எப்போ வந்து இது வந்து ஒரு இண்டிகேட்டர் செக்யூர்ட் இது வந்து எப்போது வந்து ஃபஸ்ட்டு டிசைன் பண்ணாங்கன்னா நைன்டீஸ் செவன்ட்டீஸில் தான் மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிச்சாங்க ஃபர்ஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸர் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் இது வந்து யார் டெ ட டெவலப் பண்ணாங்கன்னா இன்டெல் கார்ப்பரேஷன் இருக்குது பார்த்தீங்களா அவங்க தாங்க டெவலப் பண்ணாங்க இந்த மைக்ரோ ப்ராசஸரை கண்டுபிடிச்சது வாங்க மைக்ரோ ப்ராசஸர் பற்றி அடுத்து நம்ம டீட்டெயில்ஸாக அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அந்த கீழே உள்ள ரெண்டாவது படம் இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரில் அது தாங்க மைக்ரோ ப்ராசஸர் இப்படி தான் வந்து இருக்கும் டீட்டெயிலாக இருக்கும் இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் என்ன போகுதுன்னா உங்கள் என்டயர்ஸ் கம்ப்யூட்டரையும் வந்து இப்போ ஹேண்டில் பண்ணுறது ப்ராசஸிங் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மேலே உள்ள படம் இருக்குது பார்த்தீங்களா த்ரீ பாயிண்ட் ஒன் பாருங்களேன் அதில் வந்து இன்புட்டு மைக்ரோ ப்ராசர் மெமரி அவுட் புட் பற்றி கொடுக்குறாங்க பாருங்களேன் இது டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டரில் கொடுக்குற நார்மலாக எந்த இன்புட்ஸ்னாலும் போன லெசனில் படிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இன்புட்ஸ் பிற என்ன ஆகும் பைனரி டேட்டாவாக மாறும் கன்வெர்ட் ஆகும் அந்த பைனரி டேட்டாவாக மாற்றுறதுக்கு உண்டான ப்ராசஸிங் எல்லாம் முடித்த பிறகு என்ன ஆகும் உங்களுக்கு அந்த மெமரியில் போய் வைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களோட அது நீங்கள் கொடுக்குற ப்ராசஸிங் ஆன பிறகு எல்லாம் அப்புறம் அப்புறந்தாங்க அவுட்புட் எங்கே காமிப்பான் மானிட்டரில் காமிப்பான் இதுதாங்க ஒரு நார்மல் ப்ராசஸர் நடக்கிறது அதாவது ஃபர்ஸ்ட்டு இன்புட்ஸ் இப்போ இன்புட்ஸ் வந்து என்ன ஆகும் எல்லாம் ப்ராசஸ் ஆகி அதாவது பை பைனரியாக கன்வெர்ட் ஆகி எல்லாம் ப்ராசஸ் ஆன பிறகு ஸ்டோரேஜில் வச்சு ஸ்டோரேஜ்லேருந்து உங்களுக்கு அவுட் புட்டாக அதாவது மானிட்டரில் காமிப்பான் இதாங்க ஒரு பேஸ்ட் ஒர்க் இந்த பேஸ் ஒர்க்கில் பார்த்திங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன மாதிரி ப்ராசஸிங்லாம் பண்ணுதுங்கிறத வர ஸ்க்ரீனில் பார்க்கலாங்க நம்ம இந்த மைக்ரோ ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா த்ரீ மெயினி யூனிட்ஸ் இருக்குது அதாவது த்ரீ மேஜர் ஃபாட்ஸ் இருக்குது அந்த ரெண்டாவது படம் இருக்குது பாருங்கள் ப்ளூ கலரில் அதில் வந்து நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் பாருங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கி கீழேந்து வாங்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்புட் அவுட் புட் அதை தான் பேஸாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் இன்புட்டு தாங்க கொடுக்குறோம் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட்ஸ் கொடுக்குறோம் நம்ம டைப் பண்ணுறது பூரா ஃபீடாகி ஆகும் இன்புட்டாக வந்து இதுக்கு போகும் எதுக்கு போகும் நார்மலாக ப்ராசஸர்னு சொன்னால் பார்த்தீங்களா அந்த ப்ராசஸர் பற்றி நம்ம பார்க்குறது அந்த மூணு பார்ட்ஸ் பார்க்குறோம் அது என்னென்னு பார்க்கலாம் பாருங்கள் ஃபஸ்ட் இருக்கிறது அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அந்த பெரிய பாக்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதுதாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது பாருங்கள் கண்ட்ரோல் யூனிட் அதாங்க செகண்டு தேர்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்குது பாருங்கள் மெமரி இந்த மூணு தாங்க வந்து மைக்ரோ ப்ராசஸரோட மெயின் பார்ட்ஸ் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இருக்கிறதுனா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் செகண்டு கண்ட்ரோல் யூனிட் அப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்டு வந்து இன்டர்னல் மெமரி அப்படிம்பாங்க இந்த மூணு ப்ராசஸ் ஆகி தான் கடைசியாக உங்களுக்கு என்ன ஆகும் அவுட்புட் வரும் அதாங்க அந்த டயக்ராமில் நம்ம காமிச்சிருப்பேன் இதில் முதல்ல பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் யூனிட் அரித்மெட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் யூனிட்னா நேம்லேயே இருக்கிறது பாருங்கள் அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அந்த அடிஷன்ஸ் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ஸ் ரிலேட்டட் உண்டு அப்புறம் வந்து லாஜிக்கல் லாஜிக்கல் நம்ம போனதில் பார்த்துருக்கீங்களா புலின்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா என்னது என்ன எந்த மாதிரி லாஜிக்கல்ஸ்லாம் வந்து பார்ப்போம் ஆர் ஃபால்ஸ் அண்டு ஆறு நாட்டு இந்த மாதிரி லாஜிக்கல் டிசிஷனிங் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து இங்கே தாங்க வந்து ஆகும் கம்ப்யூட்டர்ஸில் அதாவது இந்த ப்ராசஸரில் இது அந்த ஏல்யூ பார்ட்டே இது தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்னு என்னங்க நீங்கள் பண்ணுற கொடுக்குற எல்லா ஒர்க்கையும் வந்து இந்த இடத்துல தான் அங்கே என்ன பண்ணுவோம்னா கண்ட்ரோல் வந்து ஹேண்டில் பண்ணுவான் அதாவது யார் யார் என்னென்ன வகை ஒர்க்கு பண்ணணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல கண்ட்ரோல் யூனிட் தான் வந்து டிசைட் பண்ணுவான் ஏன் நீங்கள் எந்த ஒர்க்கை பண்ணுங்க நீங்கள் அந்த ஒர்க்கை பண்ணுங்கிறது டிசைடிங் பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் யூனிட்டு தான் பண்ணுவான் அடுத்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி அதுதான் ரிஜிஸ்டர்ஸ் அப்படிம்பாங்க இன்டர்னல் மெமரினா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க இன்புட் கொடுத்தோன்னா ப்ராசஸ் ஆகணும் பார்த்திங்களா அந்த ஏன்னா வந்து ஸ்டோரேஜ் பண்ணாமல் எப்படிங்க ப்ராசஸ் பண்ண முடியும் அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்னல் மெமரி கம்ப்யூட்டர் எல்லா கம்ப்யூட்டர்லேயும் ஒரு இன்டர்னல் மெமரி இருக்கும் அந்த இன்டெர்னல் மெமரி தான் அவங்க ப்ரைமரி மெமரியின்பாங்க அந்த ப்ரைமரி மெமரிய பத்தி நம்ம டீடைல்ஸ்ஸா வர இந்த இந்த வீடியோவில பார்க்கலாங்க இதுதாங்க அந்த மூண மட்டும் நீங்க மறந்துடாதீங்க ஏஎல்யூ அதாவது நீங்க குடுக்கிற அண்ட் லாஜிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்றவன் கண்ட்ரோல் யுனிட்டுங்கிறவன் உங்களோட ஒர்க்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி யாரா இருக்க கம்ப்யூட்டர்ல வந்து அசைன் பண்றவன் நீங்க எந்த ஒர்க்கை பாருங்க அந்த ஒர்க்கை பாருங்க எல்லாம் ஹேண்டில் பண்றவன் தேர்டா பாத்தீங்கன்னா இன்டர்னல் மெமரி நீங்க குடுக்குற ஒர்க்ஸை வந்து ப்ராசஸிங் பண்றதுக்கு கம்ப்யூட்டர் சம் டெம்பரரி மெமரேஜ் மெமரி இருக்கும் அது தாங்க வந்து நம்ம டீட்டெயில்ஸாக நான் இப்போ பின்னாடி வர ஸ்க்ரீனில் பார்க்கலான்ட்டா இப்போதைக்கு இந்த மூணு மட்டும் நீங்கள் நான் வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னா என்னங்க அது கம்யூனிகேஷன் வித் எதோட கம்யூனிகேட் பண்ணது மெமரி யூனிட் அண்டு இன்புட் அவுட்புட் டிவைஸோடு ரெண்டுக்கும் கம்யூனிகேஷனாக இருக்கிறதே யார் மைக்ரோ ப்ராசஸர் தாங்க ரெண்டு கடையில் கம்யூனிகேஷனாக இருக்கிறதே வந்து இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான்

பஸ் அதாவது சிஸ்டம் பஸ் வந்து கம்யூனிகேஷன் சேனலாக இருக்குது இது மூலமாக தான் என்ன முடிய முடியும் மைக்ரோ ப்ராசஸருக்கும் மற்ற டிவைசஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா லிஸ்ட் ஆஃப் டிவைசஸஸ் எது எது அந்த ப்ரைமரி செகண்டரி டிவைசஸஸ் கேட்ச் மெமரி இது எல்லாத்தையும் வந்து ரெண்டு கடையில் வந்து கம்யூனிகேட் பண்ணுறதே அதை மைக்ரோ ப்ராசஸருக்கும் இதுக்கும் வந்து ஒரு கம்யூனிகேஷன் சேனலாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டம் பஸ் தான் அந்த சிஸ்டம் பஸ்ஸை வந்து மூணு வகை சொல்லுவாங்க அட்ரஸ் பஸ் டேட்டா பஸ் கண்ட்ரோல் பஸ் இதெல்லாம் வந்து இப்போதைக்கு நம்ம என்னென்னு டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கலாம் வாங்கல அதுக்கு முடிவு அந்த படத்தை பாருங்களேன் அதாவது என்னென்னா மேலே உள்ள படம் பார்த்தீங்கன்னா அந்த சொல்லி ஏற்கனவே லாஸ்ட்டு லாஸ்ட்டு ஸ்க்ரீன்லேயே பார்த்துருப்போம் இது அங்கே வந்து அந்த பேஸ் இது ஏஎல்யூனில் என்ன இருக்கும் அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் ரிஜிஸ்டர் நத்திங் பட் என்னென்னா சொல்லியிருப்போம் பாருங்கள் மெமரி மெமரியில் என்ன இருக்கும் ஆர்ஓஎம் ஆர்ஏஎம் அதாவது ரீட் ஒன்லி மெமரி ஆர்ஏஎம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அதை பற்றி நம்ம வர ஸ்க்ரீனில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அப்புறம் கண்ட்ரோல் யூனிட் கண்ட்ரோல் யூனிட்னா சொல்லிட்டேன் நான் என்டையர் ஒர்க்கையும் கண்ட்ரோல் பண்ணி யார் யார் கம்ப்யூட்டரில் எந்தெந்த ஒர்க்கை இப்போ அலோகேட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரோல் ஒரு கண்ட்ரோல் யூனிட் தான் பண்ணுவான் அப்புறம் என்னங்க மைக்ரோ ப்ராசஸர் வந்து யாருக்கும் கம்யூனிகேட் பண்ணுறா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா கம்யூனிகேஷன் மைக்ரோ ப்ராசஸர் கம்யூனிகேஷன் பிட்வீன் எது எதுக்கு கிடையில உங்களோட மெமரி யூனிட்டுக்கும் இன்புட் அவுட் புட் நீங்கள் கொடுக்குறீங்க இல்லை இன்புட்டு அப்புறம் நீங்கள் பார்க்குற மானிட்டர் மூலமாக பார்க்குற அவுட்புட்ஸ் கடையில் கம்யூனிகேஷன் சேனலில் கம்யூனிகேஷனாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ ப்ராசஸரோட ஒர்க்கு தான் இதுதாங்க அந்த மைக்ரோ ப்ராசஸரோட பேஸ் ஒர்க்ஸ் இப்போ அடுத்து வர ஸ்க்ரீனில் மைக்ரோ ப்ராசஸர் பற்றி நம்ம டீடைல்ஸ் இன்னும் பார்க்கலாங்க போன ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸரோட பேஸ் ஒர்க்கு பார்த்தோம் அடுத்து மைக்ரோ ப்ராசஸ்க்கு என்ன இருக்கும் அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் பார்க்கலாங்களே அதை வந்து மூணு டைப்ஸாக பிரிச்சிருக்காங்க ஒன்றும் பார்த்திங்கன்னா கிளாக் ஸ்பீட் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் மூணாவது பார்த்திங்கன்னா வேர்ட் சைஸ் இந்த மூணுமே வாங்க வர ஸ்க்ரீனில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முடிவு அந்த அந்த கீ கீழே ரெண்டு டயக்ராமில் கொடுத்துருக்கேன் பாருங்கள் மைக்ரோ ப்ராசஸர் வந்து இப்படி தாங்க இருக்கும் உங்களுக்கு உங்கள் சிபிக்குள்ளேற பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இதை தான் மைக்ரோ ப்ராசஸர் அப்படிம்பாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இன்டெல் மைக்ரோ ப்ராசஸர் இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் நிறையா இருக்குது ஆனால் டிஃபால்ட்டாக நம்ம வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா எல்லாம் இன்டெல் தான் வச்சுருப்பாங்க நீங்கள் யூஸ் பண்ணுற மைக்ரோ ப்ராசஸர் பொறுத்து தாங்க உங்கள் சிஸ்டமோட பர்ஃபாமன்ஸே இருக்கும் நீங்கள் நல்லா வெரி குட் மைக்ரோ ப்ராசஸர் யூஸ் பண்ணிங்கன்னா சிஸ்டமோட பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஆசம் நல்ல சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள் மைக்ரோ ப்ராசஸர் அந்தளவு எஃபெக்டிவாக இல்லை லோயஸ்ட்டு வெர்ஷனாக இருந்தால் ரொம்ப ஸ்லோவாக இருக்குங்க எல்லாம் அந்த சிஸ்டம் லோயஸ்ட்டு இல்லை ஹை ஸ்பீடில் வர்றது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எதை பேஸ் பண்ணி தான் மைக்ரோ ப்ராசஸரை பேஸ் பண்ணி தான் ஃபஸ்ட்டு நம்ம மைக்ரோ ப்ராசஸரில் பேஸாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கிளாக் ஸ்பீடு தாங்க இது தாங்க வந்து மைக்ரோ ப்ராசஸரோட ஹார்ட்டே சொல்லுவாங்க ஏன்னா வந்து இதை பேஸ் பண்ணி தான் மைக்ரோ ப்ராசஸரோட ஸ்பீடே இருக்கும் இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஹெர்ட்ஸ் ஹெச் இஜெட் அப்படிம்பாங்க இதோட இது ஷார்ட் பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் பார்த்தீங்கன்னா ஒன் செகண்டில் வந்து எவ்வளோ வேகத்தில் ப்ராசஸிங் ஆகுறது அப்படிங்குறதா ஹெர்ட்ஸுங்கிறது மூலமாக அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க நம்ம பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் ஹெட்ஸுக்கு பார்த்திங்கன்னா அதாவது ஒன் செகண்டுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் நடக்குது ரெண்டு வகையாக சொல்கிறாங்க ஒன்று வந்து என்னென்னா மெகா ஹெட்ஸ்னு ஒன்று ஜிகா ஹெட்ஸுங்கிறாங்க மெகா ஹெட்ஸ்னா என்னங்க டென் மில்லியன் ஹெர்ட்ஸ் வந்து ஒன் செகண்டில் ப்ராசஸிங் ஆகும் ஜிகா ஹெட்ஸுங்கிறது என்னென்னா ஹண்ட்ரட் குரோட்ஸ் வந்து ஒன் செகண்டில் வந்து ப்ராசஸிங் ஆகும் அந்தளவு ஸ்பீடாக இருக்கும் அதாவது இது கிளாக் ஸ்பீடை பொறுத்து தான் உங்களோட க கம்ப்யூட்டரோட ஸ்பீடே வந்து சொல்ல முடியும் அதை தான் இந்த கீழே உள்ள இதில் சொல்லியிருப்பான் பாருங்கள் அந்த டயக்ராம் ஃபர்ஸ்ட்டு டயக்ராமில் சொல்லியிருப்பான் பாருங்கள் நார்மல் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க கம்ப்யூட்டர்ஸ்ல லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூ டூ ஃபோர் ஜிகா ஹெட்ஸ் இருக்கும் அதாவது ஃபர் செகண்டில் இவ்வளோ வேகத்தில் உங்களுக்கு ப்ராசஸிங் இருக்கும் இப்போ ஃபோர் ஜிகா ஹெட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்பீடாக இருக்கும் டூ ஜிகா ஹெட்ஸுங்கிறது பார்த்திங்கன்னா அதுவும் ஸ்பீடாக இருக்கும் ஆனால் மச் ஹெட்ஸோடு வராது அதுக்கு ஆஃபாக தான் வரும் இது தாங்க வந்து கிளாக் ஸ்பீட் அதாவது கிளாக் ஸ்பீடுங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ப்ராசஸர்லேயும் இன்டர்னலாக என்ன இருக்கும் ஒரு கிளாக் இருக்கும் அந்த கிளாக் வந்து என்னென்னா ஒன் செகண்டுக்கு எவ்வளோ ப்ராசஸிங் ஸ்பீடுங்கிறது டிஃபைன் பண்ணணும் அந்த ஒன் செகண்டுக்கு ப்ராசஸிங் ஸ்பீடு டிஃபைன் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா நம்ம இதில் ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஒன்று மெகா ஹெட்ஸ் இன்னொன்று வந்து ஜிகா ஹெட்ஸ் இந்த ரெண்டு பொறுத்து தான் உங்களோட கம்ப்யூட்டரோட ஸ்பீடே இருக்கும் மெகா ஹெட்ஸுங்கிறது நார்மல் ஸ்பீடு ஜிகா ஹெட்ஸுங்கிறது சூப்பர் ஃபாஸ்ட் கம்ப்யூட்டர்ஸ் அதாவது ஒன் செகண்டுக்கு வந்து ஹண்ட்ரடு க்ரோர்ஸ் வந்து ஹெட்ஸ் வந்து ப்ராசஸிங் ஸ்பீடு இருக்கும் அப்படின்னா பாருங்கள் நீங்களே நினச்சி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடில் கம்ப்யூட்டர் வந்து ப்ராசஸிங் ஆகுது அது அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளாக் ஸ்பீடை மைக்ரோ ப்ராசஸர் கிளாக் ஸ்பீடில் தான் டிஃபைன் ஆயிருக்கும் நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் கமெண்ட் which இஸ் கிவன் to கம்ப்யூட்டர் டு perform an ஆப்ரேஷன் ஆன் டேட்டா இஸ் called இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது பார்த்தீங்கன்னா யூசர் வந்து இன்புட்ஸ் கொடுக்குறாரு பார்த்தீங்களா அந்த இன்புட்ஸ்லாம் வந்து கம்ப்யூட்டர் வந்து இந்தந்த ஒர்க்கு இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தந்த பார்ட்ஸ் தான் வந்து ஒர்க் அப் ஆகணும் அப்படிங்கிறது க கமெண்ட்ஸ் பண்ணது பார்த்தீங்களா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்ட்டு தான் வந்து இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அப்படிங்கிறாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டைப்ஸ் இருக்குது ஒன்று ஃபஸ்ட் ஒன் இஸ் டேட்டா ட்ரான்ஸ்பர் அதுதான் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் third one is லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஃபோர்த் one is கண்ட்ரோல் ஃப்ளோ ஃபிஃப்த் one is இன்புட் அவுட்புட் இப்போ ஒன் பை ஒன்னா என்னன்னு பார்க்கலாங்களே ஃபஸ்ட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்னு என்னங்க நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நீங்கள் கொடுக்குற எந்த ஒரு இன்புட் இருந்தாலும் என்ன ஆகும் பைனரியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் பைனரி டேட்டாவாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் சொன்னால் பார்த்தீங்களா அதுதான் வந்து என்னன்னா இங்கே டேட்டா ட்ரான்ஸ்பர் அப்படிங்கிறாங்க செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அதாவது நீங்கள் கொடுக்குற அரித்மெட்டிக் ரிலேட்டட் கால்குலேஷன்ஸ்லாம் வந்து கால்குலேட் பண்ணுற பார்ட் அதுதான் வந்து இங்கே அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸ் அது அரித்மெட்டிக்கல் குரூப்ஸ் அப்படிம்பாங்க அது தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னு பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த ட்ரூப் ஃபால்ஸ் அண்ட் ஆர் நாட் அந்த பூலியன் ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்கிறதுலாம் பார்த்தீங்களா அந்த ரிலேட்டடு ஆப்ரேஷன்ஸ்லாம் இங்கே இந்த பார்ட்டில் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அதாவது பிரான்ச் குரூப் அப்படிம்பாங்க இட் மீன்ஸ் என்னென்னா ஒரு பல்கா ஆப்ரேஷன்ஸ்லாம் நடக்குது பார்த்தீங்களா அது ரிலேட்டட் ஒர்க்கெலாம் வந்து இந்த இடத்துல தான் நடக்கும் இது ஃபோர்த்தில் நடக்கும் அடுத்து ஃபிஃப்த்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஆர்டினரி அதாவது இன்புட்ஸ் நம்ம யூஸர் கொடுக்குற பார்த்தீங்களா இன்புட்டு இன்புட்டை வந்து என்ன ஆகுது அவுட்புட்டாக மாறி வர்றதெல்லாம் பார்த்தீங்களா அது வந்து இதுதான் வந்து ஃபிஃப்த்து பார்ட் அப்படிங்கிறாங்க அந்த ஃபிஃப்த்து பார்ட்டில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குன்னு சொல்கிற பாருங்களேன் ஸ்டாக்கு இன்புட் அவுட்புட் மெஷின் கண்ட்ரோல் குரூப்ஸ் இது ரிலேட்டடெலாம் நம்ம வந்து படிப்போம் எங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெட்டில் கடைசியாக ஷா ஷார்ட்டாக பார்த்தோம்னா இதாங்க நம்ம கொடுக்குற இன்புட்ஸ் எல்லாமே அந்த அஞ்சு டைப்ஸுக்குள்ளே தான் அமையும் அந்த அஞ்சுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ப்ராசஸ் அரித்மெட்டிக்கா இல்லை லாஜிக்கலாக இல்லை வந்து டேட்டா ட்ரான்ஸ்பராக ஆறு இது ரிலேட்டடாக வந்து ஒர்க்ஸுப் இல்லை பல்ப் குரூப்ஸாக இந்த மாதிரி ப்ராசஸெல்லாம் நடக்கிறதாங்க இந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் நடக்கும் அதான் ஷார்ட்டாக பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இந்த இடத்துல தான் வந்து என்ன ஆகும்னா இன்ஸ்ட்ரக்ஷனாக அதாவது கமெண்ட் கம்ப்யூட்டருக்கு வந்து கமெண்டாக கொடுக்கும் அதாவது என்னென்னா இந்த ஒர்க்கு தான் நீ பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே பிரிக்கிற இடமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு தான் அடுத்து மைக்ரோ ப்ராசஸரில் தேர்டு இம்பார்ட்டன் ஒன்று பார்த்தீங்கன்னா வேர்ட் சைஸ் அப்படிம்பாங்க இது ஏன் இம்பார்ட்டன் ஒன்றுங்கிறது நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாங்களே அதாவது என்னென்னா இதோட அர்த்தம் என்னென்னா ஒரு ஸ்டிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த டைமில் எவ்வளோ பிட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகுறது அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட கம்ப்யூட்டர்ஸை வந்து டிஃபைன் ஆகும் எந்த அளவு ஸ்பீடாக இருக்கிறது அப்படிங்கிறது அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பீட்டா சிக்ஸ்டீன் பிட்டா தேர்ட்டி டூ பிட்டா சிக்ஸ்டி ஃபோர் பிட்டான்னு நாலு வகை வேர்டு லென்த்தாக வச்சுருக்காங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக இங்கே பார்க்கலாங்களே ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திங்கன்னா எயிட் பிட்ஸ் தான் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஆகும் அந்த அப்போ என்னென்ன சிபியூ இருந்தது பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள சிபியூ தாங்க அது எயிட் ஜீரோ எயிட் எயிட் அப்படிங்கிறது தான் வந்து அப்போ உள்ள மைக்ரோ ப்ராசஸர் அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஸ்பீடு கொடுத்துருக்காங்க பாருங்களேன் ஹெட்ஸ் பார்த்திங்கன்னா ஃபோர் பாயிண்ட் டபுள் செவன் இது அப்போ எது எந்தளவு ஸ்லோவாக இருக்குங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறான் பாருங்கள் நீங்கள் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் போய் ஒரு கடையில் போய் டீ குடிச்சிட்டே வந்துடலாம் அந்த அப்போ தான் ஒன் ஆகும் கம்ப்யூட்டர் ஆனாகவே இருக்கும் அந்தளவு ஸ்லோவாக இருக்கும் அதுதான் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் நைட் அந்தளவு ஸ்லோவாக இருக்கும் ஆனால் அதுவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக பென்டிஎம் ஃபோர்னு கொண்டு வந்து சிக்ஸ்டி ஃபோர் பிட்டாக க்ளாக் ஸ்பீடு பார்த்திங்கன்னா ஃபர் செகண்டுக்கே பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிகா ஹெட்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் டூ ஜிகா ஹெட் ஸ்பீட் அளவு சூப்பர் ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க இதுதாங்க அந்த வேர்ட் சைஸ் வேர்ட் சைஸுங்கிறது என்னென்னா நாலு வகை வேர்ட் சைஸ் இருக்குது எயிட் சிக்ஸ்டீன் தேர்ட்டி டூ சிக்ஸ்டி ஃபோர் பிட்ஸ் இந்த பிட்ஸை பொறுத்து தான் என்ன ஆகும்னா நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ பிட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிற பொறுத்து தான் உங்கள் கம்ப்யூட்டரோட ஸ்பீடே இருக்கும் அந்த அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா வேர்ட் லென்த் அப்படிங்கிறாங்க அதில் வந்து நம்ம எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாங்களே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எயிட் பிட்ஸ் உள்ள கம்ப்யூட்டர்ஸ்லாம் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா எயிட் ஜீரோ எயிட் எயிட்னு இருந்தது அடுத்த சிக்ஸ்டீன் பிட் கம்ப்யூட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எயிட் நாட் டூ எயிட்டி சிக்ஸ் அப்படிங்கிற ப்ராசஸர் இருந்தது அடுத்த தேர்ட்டி டூ பிட் பார்த்தீங்கன்னா எயிட் நாட் த்ரீ எயிட்டி சிக்ஸும் எயிட் நாட் ஃபோர் எயிட்டி சிக்ஸுங்கிற ப்ராசஸர் இருந்தது சிக்ஸ்டி ஃபோர் பிட் வந்தப்போ தான் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த பென்டிஎம் ப்ராசஸர்லாம் வந்தது அந்த பென்டியம் ப்ராசஸரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எயிட் நாட் ஃபைவ் எயிட்டி சிக்ஸ் அதை தான் பென்டியம் அப்படின்னாங்க அப்புறம் பென்டியம் ப்ரோ பெம்டிஎம் டூ த்ரீ பெம் ஃபோர் இப்போ பார்த்தீங்கன்னா பென்டிஎம் ஃபோர் லேட்டஸ்ட்டாக இருக்கிறது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்பீட உள்ள ப்ராசஸர் இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ சிக்ஸ்டி ஃபோர் பிட்ஸ் வச்சு ப்ராசஸ் ஆகும் ஸ்பீடும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் கிளாக் ஸ்பீடு இதிலே சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜிகா ஹட்ஸ்லேருந்து த்ரீ பாயிண்ட் டூ ஜிகா ஹட்ஸ் ஸ்பீடு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ ஷார்ட்டாக பார்க்கலாங்களா மைக்ரோ ப்ராசஸரில் த்ரீ டைப்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாக் ஸ்பீட் அந்த கிளாக் ஸ்பீட்னு என்னங்க ஒன் செகண்டில் கம்ப்யூட்டர் வந்து எந்த எந்த அளவு ஸ்பீடாக இருக்கிறது ஹர்ட்ஸ் எந்த அளவு ஸ்பீடாக இருக்கிறதுன்னு பார்க்குறதெல்லாம் செகண்ட் ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அதாவது நீங்கள் கொடுக்குற இன்புட்ஸ்லாம் வந்து மைக்ரோ ப்ராசஸர் கமெண்ட் பண்ணணும் அதாவது இந்தந்த ஒர்க்கு தான் இந்தந்த இடம் பண்ணணும் அதாவது டேட்டா ட்ரான்ஸ்ஃபராக அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸாக லாஜிக்கலாக கண்ட்ரோல் ஃப்ளோவா இப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டில் நடக்கும் அடுத்து தேர்டு பார்த்திங்கன்னா என்ன பார்த்தோம் வேர்ட்ஸ் சைஸ் வேர்ட் சைஸ் தான் என்னங்க கம்ப்யூட்டரோட ப்ராசஸிங் ஸ்பீட் பார்த்திங்கன்னா அதை வந்து எயிட் பிட்டா சிக்ஸ்டீன் பிட்டா தேர்ட்டி டூ பிட்டா சிக்ஸ்டி ஃபோர் பிட்டான்னு டிஃபைன் ஆகிறது அதாவது என்ன நம்பர் ஆஃப் பிட்ஸ் வந்து ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ எவ்வளோ பிட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகுறது ஐடென்டிஃபை பண்ணுறதுனா வேர்ட் சைஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸரில் நம்ம என்னென்னு பார்க்கலாம் பாருங்களேன் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதாவது என்னன்னா வித் அவுட் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்டு அதாவது என்னன்னா ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எவ்வளோ டேட்டா பிட்ஸ் வந்து ப்ராசஸ் ஆகுறதுங்க தான் நம்ம வித்அவுட் டேட்டா தட் கேன் பி ப்ராசஸ்டு அப்படிங்கிறோம் செகண்ட் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் செட் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு தாங்க இப்போ தான் பார்த்தோம் பார்த்தீங்களா ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா அதுதான் இது இப்போ கிளாஸிபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டு ஆன் தி டேட்டா வித் அதாவது மைக்ரோ ப்ராசஸரை டேட்டா வித் பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணலாங்களே நம்ம அது ஆல்ரெடி ஃபோனை ஸ்க்ரீனில் பார்த்துட்டோம் என்னங்க பார்த்தோம் நம்ம நான் ஃபோர் டைப்ஸ் பார்த்தோம் பார்த்தீங்களா க்ளாஸிஃபிகேஷனாக மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்டான் டேட்டா வித் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எயிட் பிட் பார்த்தோம் சிக்ஸ்டீன் பிட் பார்த்தோம் தேர்ட்டி டூ பிட் பார்த்தோம் சிக்ஸ்டி ஃபோர் பிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போ எவ்வளோ பிட் ப்ராசஸ் ஆகிறது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறது எயிட் பீட்னா உங்களோட சிஸ்டம் வந்து மைக்ரோ ப்ராசஸர் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் சிக்ஸ்டி ஃபோர் பிட்னா எஃபிஷியன்சியாக இருக்கும் அதாவது நீங்கள் இன்புட்ஸ்லாம் கொடுத்திங்கன்னா நல்லா ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் ஆகி அவுட் புட் வரும் எயிட் பீட்னால் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஃப இது ப்ராசஸ் ஆகாமல் ரொம்ப ஸ்லோவாகி உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிறதுக்கு ரொம்ப டிலே ஆகும் இது தாங்க வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் கிளாஸிபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் அந்த ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இருக்குது பார்த்திங்களா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டோட வந்து மைக்ரோ ப்ராசஸர் கிளாசிஃபிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்குறோம் அதில் வந்து ரெண்டு வகையாக கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க ஒன்று வந்து என்னென்னா ஆர்ஐஎஸ்சி இன்னொன்று வந்து சிஐஎஸ்சிங்கிறாங்க ஆர்ஐஎஸ்சின்னா என்னென்னு பார்த்தோம்னா ரிடியூஸ்டு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிம்பாங்க சிஐஎஸ்சின்னு காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் செட்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிம்பாங்க அதாவது நீங்கள் ரிடியூஸ்டு காம்ப்ளெக்ஸ்னு பார்க்கலாங்களா ரிடியூசடு இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாங்களா இது பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா ப்ராசஸர்ஸ் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸிங்காக இருந்தது ரொம்ப இட் மீன்ஸ் என்னென்னா உங்களுக்கு இன்புட்ஸு டா ப்ராசஸ் ஆகி அவுட்புட்ஸ்லாம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் வந்து ப்ரா அதோடய ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டூ மச் காம்ப்ளெக்ஸாக இருந்தது இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா அதெல்லாம் வந்து காம்ப்ளக்சிட்டியில் எடுத்துகிட்டு ரெடியூஸ் பண்ணிவிட்டு இன்செக்ஷன் செட்லாம் வந்து நீங்கள் கொடுத்தோலே உடனே வந்து அவுட்புட் கிடைக்கிற மாதிரி நல்லா எஃபிஷியன்சியாக பார்த்துட்டாங்க அதில் தான் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ரிடியூஸ்டு இன்செக்ஷன் செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறாங்க எல்லாத்தையும் காம்ப்ளெக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்புட் கொடுத்தாலே உடனே அவுட் புட்டாக வரும் எப்போ அந்த சிக்ஸ்டி ஃபோர் பிட்டில் அதாவது இப்போ லேட்டஸ்ட்டில் உள்ள மட்டும் தான் பெண்டியம் பி ஃபோரில் அதோட எக்ஸாம்பிள் ஆர்ஐஎஸ்சியிலோட எனக்கு எக்ஸாம்பிள் ப்ராசஸ் அரில் என்னென்னு பார்க்கலாங்களா இந்த பெண்டியம் ஃபோர் அந்த போன ஸ்க்ரீனில் பார்த்தோம் பார்த்தீங்களா அதாவது அந்த பெண்டியம் த்ரீ பெண்டியம் ஃபோர் பெண்டியம் ஒன் அதெல்லாம் பார்த்தோம் பார்த்திங்களா எயிட் ஜீரோ எயிட் எயிட் அதில் வந்து க கடைசியாக இருந்தது பார்த்தீங்களா பெண்டியம் ஃபோர் அதுதான் ஆர்ஐஎஸ்சியோட பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்புறம் பார்த்திங்கன்னா இன்டெல் பி சிக்ஸ் அதாவது இன்டெல் இருக்காங்க பார்த்தீங்களா கார்ப்ரேஷன்ஸ் அவங்களோட ப்ராசஸர் சொல்லலாம் அப்புறம் ஏஎம்டி கே சிக்ஸ் ஒன்று அப்புறம் அவங்களு வந்து கே செவன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி ப்ராசஸர் ஆர்ஐஎஸ்சி ரிடியூசடு இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிம்பாங்க அடுத்து ஓல்டு ஒன் இந்த பெண்டியம் பி ஃபோர் அணியில் ஓல்டு ஒன்னில் இருக்கிற எல்லா ப்ராசஸரையும் அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காம்ப்ளெக்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிம்பாங்க ஏன்னா வந்து இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸிங் வந்து ஆக ஆகி வரதுக்கே கொஞ்சம் டிலேவாக இருக்கும் அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஓல்டு ப்ராசஸர் எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லலாம் த்ரீ எயிட்டி சிக்ஸு ஃபோர் எயிட்டி சிக்ஸு பெண்டியம் பென்டிஎம் டூ பெண்டியம் த்ரீ அண்டு மொட்ரோலா சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் ஜீரோ இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து டூ ஓல்டு மாடல்ஸ் இதுதாங்க வந்து கிளாஸிஃபிகேஷனாக மைக்ரோ ப்ராசஸர் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் செட்டு அப்படிம்பாங்க இந்த இன்ஸ்டெக்ஷன்ஸோட டூ கிளாஸிஃபிகேஷன் செட் கேட்டாங்கன்னா நீங்கள் ரெண்டு ஈஸியாக எழுதிடலாம் ரிஸ்க் ஆர்ஐஎஸ்சி இன்னொன்று சிஐஎஸ்சி உங்களுக்கு ரெண்டோட டி சொல்லிட்டேன் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா மெமரி டிவைசஸஸ் மெமரி டிவைசஸ்னு பார்த்தீங்கன்னா என்னென்னா மெமரி லைக் வந்து எப்படின்னா கம்ப்யூட்டரோட நம்ம ஹியூமன் பிரெயின் மாதிரி சொல்லலாம் ஏன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு ஹியூமன் பிரெயின் என்ன பண்ணும் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அதே தாங்க கம்ப்யூட்டரோட மெமரி எல்லாத்தையும் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறான எது மெமரி அது கம்ப்யூட்டரோட ப்ரைனே பார்த்தீங்கன்னா மெமரி தாங்க சொல்லுவாங்க இந்த மெமரி பார்த்தீங்கன்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் மெமரி அப்படிம்பாங்க ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ரைமரி மெமரி செகண்டரி மெமரி கேட்ச் மெமரி அப்படிம்பாங்க இங்கே தான் வந்து அது குடி அந்த டயக்ராம் போட்டிருக்காங்க பாருங்க த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா மெயின் மெமரி மெய் மெமரி தான் ப்ரைமரி மெமரிம்பாங்க ரேம் அண்டு ஆர்ஓஎம் ரெண்டும் சொல்லுவாங்க ரீட் ஒன்லி மெமரி அதாவது இன்னொன்று வந்து ரேம் ஆர்ஏஎம் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் ஹார்டி டிஸ்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி டிவைசஸ்ஸாக வந்துடும் அடுத்து கேட்ச் மெமரி கேட்ச் மெமரிங்கிறது இது ஒன் ஆஃப் த மெமரி தான் இது மூலமாக தான் என்ன ஆகுனா அவங்க கம்ப்யூட்டர் வந்து எஃபிசியன்சியாக இன்னும் வந்து நல்லா ஸ்பீடப்பாக ப்ராசஸ் ஆகி வரும் அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இப்போதைக்கு இந்த மூணு மெமரி டைப்ஸை மட்டும் நாம் வச்சுக்கோங்க மெயின் மெமரி ஹார்ட் டிஸ்க் கேட்ச் மெமரி இந்த மூணு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுங்க இந்த மூணும் வந்து நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் ஹார்ட் டிஸ்க்குன்னு சொல்கிறத விட செகண்ட்ரி மெமரி சொல்கிறது பெட்டராக இருக்கும் ஆனால் உங்கள் புக்கில் ஹார்ட் டிஸ்க்னு போட்டிருக்காங்க இதுப்போ மட்டும் நீங்கள் அதை ஞாபகம் வச்சுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று மெமரியில் வந்து ரெண்டு மெத் ஆக்சஸிங் மெத்தட்ஸ் இருக்குதுங்க ஒன்று பார்த்தீங்கன்னா ரீடு இன்னும் ரைட் அது என்னங்க ரீட் அண்ட் ரைட்னு பார்க்கலாம் ரீட் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் எந்த ஒரு இன்புட்ஸும் ஜஸ்ட்டு வந்து லைக் என்னென்னா ரீட் பண்ணிட்டு போயிடும் அது வந்து என்ன ஆகாதுன்னா எந்த ஒரு ப்ராசஸிங் இருக்காது ஜஸ்ட்டு ரீட் மட்டும் பண்ணிட்டு போயிடுறதான் வந்து ரீட் ஒன்லியும்மாங்க அடுத்து ரைட் ரைட்னா என்னென்னா ப்ராசஸிங்கும் பண்ணும் ரீடும் பண்ணிவிட்டு அதே டயத்தில் என்ன ஆகுனா எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி அவுட் புட்டாக கொடுக்கும் பார்த்தீங்களா அதான் ரீட் அண்ட் ரைட் அப்படிம்பாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் நம்ம என்னென்னு வர ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்க்ரீனில் பாருங்களேன் டைப்ஸ் ஆஃப் மெமரி மெமரியோட டைப்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டாக சொல்லலாங்க ஒன்று வந்து ஆர்ஏஎம் இன்னொன்று வந்து ஆர்ஓஎம் அது என்னங்க ஆர்ஏஎம் ஆர்ஓஎம்ன்னா என்னன்னு பார்க்கலங்களா ஆர்ஏஎம்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அடுத்த ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அது வந்து ரெண்டு வகைப்படும் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க அதை டீட்டெயிலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஆர்ஏஎம்மோட ரெண்டு டைப்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று வந்து எஸ்ஆர்ஏஎம் இட் மீன்ஸ் என்னென்னா ஸ்டாட்டிக் ஆர்ஏஎம் அதாவது ஸ்டாட்டிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிம்பாங்க டிஆர்ஏஎம்ன்னா டைனமிக் ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படிம்பாங்க இப்போதைக்கு தெரிஞ்சுங்க நான் டீடைலாக அடுத்த ஸ்க்ரீனில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அடுத்து ஆர்ஓஎம் ஆர்ஓஎம்னு என்னது ரீடு ஒன்லி மெமரிம்பாங்க அதை வந்து த்ரீ டைப்ஸாக அவங்க ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க ஒன்று பிஆர்ஓஎம் இன்னொன்று வந்து இபிஆர்ஓஎம் இன்னொன்று வந்து இஇபிஆர்ஓஎம் இந்த மூணையும் வர ஸ்க்ரீனில் அடுத்து டீட்டெயில்ஸாக ஒவ்வொன்றை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்போதைக்கு அந்த படத்தில் மட்டும் பாருங்கள் டயக்ராமில் கொடுத்துருக்கேன் பாருங்களேன் ரேண்டம் ஆக்சஸ் மெமரினா அந்த லெஃப்ட்டில் உள்ள ஸ்க்ரீன் தாங்க இருக்கும் இதுதாங்க ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கிற டெம்பரரி மெமரி அப்படிம்பாங்க அதை பற்றி நான் டீட்டெயிலாக அடுத்த ஸ்க்ரீனில் சொல்கிறேன் நான் ஆனால் இப்போதைக்கு அந்த டயக்ராம் மட்டும் பார்த்துங்க அடுத்து என்னன்னா ஆர்ஓஎம் ரீட் ஒன்லி மெமரி இருக்குது பார்த்தீங்களா இந்த டயக்ராமில் உள்ள மாதிரி தான் இருக்கும் அதுவும் வந்து நான் அடுத்த வர ஸ்க்ரீனில் அதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸ் மெமரி இதை வந்து ஆர்ஏஎம் அப்படிம்பாங்க இது என்னென்னா இது வந்து மெயின் மெமரியில் அது ஒன் ஆஃப் த மெயின் மெமரி அப்படிம்பாங்க ஏன் வந்து இதை சொல்கிறோம்னா நீங்கள் எந்த ஒரு இன்புட்ஸ் கொடுத்தாலும் கம்ப்யூட்ரு வந்து ப்ராசஸ் ஆகிறப்போ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா சம் ஸ்டோரேஜ் மெமரி வேணும்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அப்போதைக்கு உள்ள இடம் தான் பார்த்திங்கன்னா ப்ரா வந்து ஆர்ஏஎம் இந்த ரேண்டம் ஆக்சஸ் மெமரி நீங்கள் எந்த ஒரு கம்ப்யூட்ருக்கு இன்புட்ஸ் கொடு ப்ராசஸிங் நடந்தாலும் கம்ப்யூட்டர் வந்து டெம்ப்ரவரியாக ஒரு மெமரியை வச்சிருப்பான் அந்த மெம் டெம்ப்ரவரி மெமரி தான் வந்து ஸ்டோரேஜ் தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்ஏஎம் அப்படிம்பாங்க இதோட மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்து பவர் கட் ஆச்சுன்னா என்ன ஆகிரும் இதில் உள்ள ஸ்டோரேஜ் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் லாஸ்ட் ஆகிரும் அதாங்க இதோட மிகப்பெரிய ட்ராபேக் இட் மீன்ஸ் என்னென்னா இது ஒன்லி உங்களோட இன்புட்ஸை வந்து டெம்பரவரியாக ப்ராசஸ் ஆகி வச்சுருக்கும் நீங்கள் உங்கள் இன்ஃபர்மேஷன்ல சேவ் பண்ணிட்டீங்கன்னா உடனே என்னாகும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும் அதர்வைஸ் என்ன ஆகும்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே டோட்டலாக எரேஸ் ஆகிரும் எப்போ பவர் கட் ஆகிறப்ப பவர் கட்டு மட்டும் இல்லைங்க சப்போஸ் வந்தீங்க நீங்கள் வந்து ப்ராப்பர் சடவுன் பண்ணாமல் அப்படியே சிஸ்டத்தை ஆஃப் பண்ணிடுவாங்க பார்த்தீங்களா சில பேர் அப்போ என்ன ஆகுன்னா சேவ் பண்ணாத இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் எல்லாமே எர்ரைஸ் ஆயிரும் அதாங்க ரேமோட ட்ராபேக் அதனால தான் இது வந்து டெம்பரரி ஸ்டோரேஜ் இந்த ரேமு வந்து ரெண்டு டூ டைப்ஸாக வந்து அவங்க டிஃபைன் பண்ணுறாங்க ஒன் இஸ் டிஆர்ஏஎம் இட் மீன்ஸ் டைனமிக் ரேம் இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்க எஸ்ஆர்ஏஎம் ஸ்டாட்டிக் ரேம் அப்படிம்பாங்க அது என்ன இங்கே ரேம் டைனமிக் ரேம் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்களா டைனமிக் ரேம்னு பார்த்திங்கன்னா என்ன ஆகும் ரெஃப்ரெஷ் இட் மீன்ஸ் என்னன்னா ரெஃப்ரெஷிங் மீன்ஸ் என்னன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக ஆகும் சேவ் ஆகிட்டே இருக்கும் சம் சம் டியூரேஷன் அப்போ என்ன ஆகும் உங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சேவ் ஆகிட்டே இருக்கும் சப்போஸ் பவர் கட் ஆனதுனால் கூட ப்ரீவியஸாக எப்போ வந்து ஸ்டோர் ஆனதோ அந்த இன்ஃபர்மேஷன் வர நீங்கள் வந்து என்ன பண்ணிடலாம் ரெஸ்டோர் பண்ணிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட மிகப்பெரிய ட்ராபேக் பார்த்தீங்கன்னா டைனமிக் ரேம் வந்து காஸ்ட்டு வந்து அதாவது நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ரேம் ஸ்டாட்டிக் ரேம் பார்த்தீங்கன்னா என்னென்னா அப்பப்போ ரெஃப்ரெஷ் ஆகாதுங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மினிட்டுக்கோ டூ மினிட்டுக்கோ ரெஃப்ரெஷ் ஆகிருப்போ டைனமிக் ரேம் ஸ்டாட்டிக் ரேம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் மினிட்ஸ் ஆர் டென் மினிட்ஸ்க்கு ஒரு தான் என்னாகும் ரெஃப்ரெஷ்ஷாகும் லெஸ்ஸாக தான் அதாவது ஃப்ரீக்வன்ஸியாக ஸ்டோர் ஆகாது அப்பப்போ தான் சேவ் சேவ் ஆகும் சப்போஸ் இதுக்கு முன்னாடி நடந்ததாக வர பார்த்திங்கன்னா டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி வராத இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதோட அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இது ஃபாஸ்டராக இருக்கும் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அடிக்கடி ஸ்டோரேஜ் பண்ண தேவையில்ல பார்த்தீங்களா அதனால் என்ன ஆகும்னா ஸ்டாட்டிக்காக இருக்கனால இதோட ஸ்பீடப் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்புறம் அதோட தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் வந்து லோயராக தான் இருக்கும் கம்பேர்ட் டு டைனமிக் ரேமோட இதாங்க வந்து டூ டைப்ஸ் ஆஃப் ரேம் ஸ்டாட்டிக் ரேம் டைனமிக் ரேம் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆர்ஓ எம் ரீட் ஒன்லி மெமரி ரீட் ஒன்லி மெமரினா என்னென்னு பார்க்கலாங்களா ரீட் ஒன்லி மெமரிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே நீங்கள் கம்ப்யூட்ரு ஆன் பண்ணியிருப்பீங்க சம் பூட்டிங் ப்ராசஸ்லாம் நடக்கும் பூட்டிங்னா என்னங்க ஸ்டார்ட் ஆனோன்னு சில ப்ராசஸ் நடந்துக்கிட்டு அப்புறம் கம்ப்யூட்ரு ஆன் ஆகி உங்களோட டெஸ்டாப்பில் வந்து உட்காரும் பார்த்திங்களா அது ஸ்டார்டிங்கில் இருந்து கம்ப்யூட்டர் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அந்த டெஸ்க்டாப்பில் வர வர இன்ஃபர்மேஷன்ஸ் அத்தனையும் வந்து என்னைக்காச்சும் யோசிச்சுருக்கீங்களா அதில் என்ன ப்ராசஸ் எப்படி நடக்குதுங்கிறது அது அத்தனையும் ஆல்ரெடி ஃப்ரீ டிஃபைன்டாக எங்கே எழுதி வச்சுருப்பாங்க இந்த ஆர்ஓஎம் ரீட் ஒன்லி மெமரியில் எழுதி வச்சுருப்பாங்க இப்படி தான் கம்ப்யூட்டர் ஸ்டார்ட் ஆகணும் பூட் ஆகணும் ப்ராசஸ் ஆகி இந்த இடத்துல வந்து உட்காரணும் அத்தனையும் வந்து எழுதி வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அதான் ரீட் ஒன்லி மெமரி இது பார்த்தீங்கன்னா ஒன் டைம் தான் எழுத முடியும் இந்த மெமரியில் அதில் தான் இது ரீடு ஒன்லி மெமரிங்கிறாங்க அப்புறம் இதோட இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இட் கனாட் பி மாடிஃபைடு ஆர் ரிமூவ்டு அண்ட் கேன் பி ஒன்லி ரீடு மட்டும்தான் அதாவது இதோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த இதில் ஆர்ஓஎம்மில் ஸ்டோர் ஸ்டோரேஜ் இருக்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் வந்து என்ன பண்ணிட முடியாது ஓவர் ரைட் பண்ணிட முடியாது அதே மாதிரி அதில் உள்ள இன்ஃபர்மேஷனும் நீங்கள் எரேஸ் பண்ண முடியாது இதோட பர்பஸே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ரீட் பண்ண மாட்டேங்குதான் அதாவது ஸ்ட அதாவது ஒரு ஃப்ரீ டிஃபைன்ட் ரூல்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க இட் மீன்ஸ் ஃப்ரீ டிஃபைன்ட் ரெக்கார்ட் இருக்கும் அதாவது கம்ப்யூட்டர் இந்தந்த மாதிரி தான் ப்ராசஸ் பண்ணணுன்னு எழுதி வச்சிருப்பாங்க அந்த ப்ராசஸ் படி தான் உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஆகி ப்ராசஸ் ஆகி போயிட்ருக்கு பூட்டிங்லேருந்து ப்ரா டிஸ்டர்பில் வர வர ஒவ்வொன்று எழுதி வச்சிருப்பாங்க இதை வந்து ஒருபோதும் நீங்கள் எரேஸ் பண்ணவோ மாடிஃபை பண்ணுறதோ முடியவே முடியாது அதனால தான் வந்து இது ரீட் ஒன்லி மெமரி அப்படிங்கிறாங்க இது வந்து அவங்க மூணு டைப்ஸாக பிரச்சினா பிஆர்ஓஎம் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி இதை பற்றி டீட்டெயிலாக வர ஸ்க்ரீனில் பார்க்கலாம் அடுத்து இபிஆர்ஓஎம் அதாவது எரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி மூணாவது என்ன சொல்கிறாங்கன்னா இபிஆர்ஓஎம் எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி இந்த மூணை பற்றியும் இப்போ அடுத்து வர ஸ்க்ரீனில் டீடைல்ஸாக நம்ம பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு ஆர்ஓஎம் என்ன பார்க்க போறோன்னா ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி அது என்ன இங்கே ப்ரோக்ராமில் ரீடு ஒன்லி மெமரினான்னு பார்க்கலாங்களா நம்ம ஆர்ஓஎம்னு ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒன் டைம் தான் நீங்கள் எழுத முடியும் அதுக்கு பிறகு எரேஸோ ஓவர் ஐட்டோ எதுவுமே பண்ண முடியாது ரீட் மட்டும்தான் பண்ண முடியும் சொன்னால் பார்த்தீங்களா இது என்ன இங்கே ரீட் ரீடு ஒன்லி மெமரிக்கும் ஆர்ஓஎம்கும் என்ன டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன் பாருங்கள் ஆர்ஓஎம்ங்கிறது என்னென்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் அப்போயே நீங்கள் என்ன பண்ணிடுவாங்க எல்லாத்தையும் ஆல்ரெடி வந்து அதில் எழுதி வச்சுருவாங்க ஆனால் பிஆர்ஓஎம்ல என்னென்னா நீங்கள் உங்களுக்கு தேவைப்படுறப்போ எழுதிக்கலாம் அதுவும் என்னென்னா ஃபஸ்ட் டைம் வந்து எம்டியாக தான் இருக்கும் அதுக்கு பிறகு ஒன்லி ஒன் டைம் மட்டும் தான் எழுதிக்கலாம் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அட் மீன்ஸ் என்னென்னா மேனுஃபேக்சரிங் அப்போ எம்டியாக இருக்கும் ஆனால் உங்களால் ஒன் டைம் மட்டும் தான் எழுதிக்கலாம் அதாங்க பிஆர்ஓஎம் அப்படிம்பாங்க ஒன் டைம் எழுதின பிறகு உங்களால் ஒருபோதும் எரேஸ் பண்ண முடியாது அடுத்து செகண்டை பார்க்குறது என்னென்னா இபிஆர்ஓஎம் எரேசபிள் ப்ரோக்ராமல் ரீட் ஒன்லி மெமரி இட் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் அதில் வந்து அல்ட்ரா வயலட் ரே இருக்கும் அது மூலமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் ஒன்ஸ் எழுதி முடித்த பிறகு அல்ட்ரா வயலட் ரே மூலமாக எரேஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நீங்கள் ரியூஸ் பண்ணிக்கலாம் தாங்க இங்கே வந்து இபிஆர்ஓஎம்ங்கிறாங்க உங்களுக்கு எப்பப்போ தேவைப்படுதோ எரேஸ் பண்ணிக்கலாம் எதை யூஸ் பண்ணி அல்ட்ரா வயலட் மூலமாக அது அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இபிஆர்ஓஎம் தேர்டு பார்த்திங்கன்னா இஇபிஆர்ஓஎம் இட் மீன்ஸ் என்னென்னா எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமல் ரீட் ஒன்லி மெமரி அப்படிம்பாங்க இட் மீன்ஸ் என்னென்னா நீங்கள் வந்து எழுதியிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜர் மூலமாக என்ன பண்ணலாம் கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிக்கிட்டு திருப்பி நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எப்பப்போ வேணுங்கமோ அப்போ கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுதான் இஇபிஆர்ஓஎம் அப்படிம்பாங்க இது வந்து மற்ற ரெண்டோட ஸ்லோவாக தாங்க இருக்கும் எதோட பிஆர்ஓஎம் அப்புறம் இபிஆர்ஓஎம்மோட இந்த ஆர்ஓஎம் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் நார்மலாகவே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஆர்ஏஎம் வந்து நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஆனால் அதில் ஒரே மெயின் மெயின்ட்ராபாக் பார்த்திங்கன்னா எப்போ வேணாலும் எர்ரேஸ் ஆகிரும் எப்போ பவர் கட் ஆனாலும் ஆனால் அடுத்து ஆர்ஓஎம் பார்த்தா ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் அதில் எழுதிருக்க இன்ஃபர்மேஷன்ஸ் ஈவன் பவர் கட் ஆனால் கூட என்ன ஆகும் அப்படியே ஸ்டோர் இருக்கும் அப்புறம் ஆர்ஓஎம்மில் மூணு டைப் சொல்லிட்டேன் பிஆர்ஓஎம் இபிஆர்ஓஎம் இஇபிஆர்ஓஎம் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் இருக்குது பிஆர்ஓங்கிறது என்னது மேனுஃபேக்சரிங் எப்போ எம்டியாக இருக்கும் எப்போ வேணால் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் ஒன் டைம் மட்டும்தான் நீங்கள் வந்து அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் எழுத முடியும் அடுத்து இபிஆர்ஓயங்கிறது என்னென்னு பார்க்கலாங்களா இபிஆர்ஓஎம் தான் பார்த்துட்டா எரேசபிள் ப்ரோக்ராமல் ரீட் ஒன்லி மெமரி அது ஆகுது அல்ட்ரா அல்ட்ராவைலெட் மூலமாக எப்போ வேணாலும் எரேஸ் பண்ணி நீங்கள் ரீபி எழுதிக்கலாம் அடுத்து இஇபி ஆர்வம்ங்கிறது என்னது எலக்ட்ரிக்கல் லைட் சார்ஜர் மூலமாக எப்போ வேணால் எரேஸ் பண்ணி எழுதிக்கலாம் இதுதாங்க அந்த மூணு கோட்ட டிஃப்ரென்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா கேட்ச் மெமரி கேட்ச் மெமரி இஸ் ஏ வெரி ஹை ஸ்பீட் அண்ட் எக்ஸ்பென்சிவ் மெமரி இட் மீன்ஸ் என்னென்னா கேட்ச் மெமரி தாங்க இருக்கிறதுலே நல்ல எக்ஸ்ட்ரீம்லி ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் விச் இஸ் யூஸ் டு ஸ்பீட் அப் தி மெமரி ரிட்ரிவல் ப்ராசஸ் அதாவது இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா நல்லா ஹையப் நல்லா ஸ்பீடப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எதனால் வந்து இது வந்து ஃபாஸ்ட்டு சொல்கிறேன்னா இப்போ சம் சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஒர்க்லாம் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அந்த ரொட்டின் ஒர்க்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறப்ப மட்டும் தான் ஸ்லோவாக இருக்கும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் ஃபோர்த் டைம் பண்ணுறப்ப நல்லா கவனிச்சி பாருங்கள் ஸ்பீடப்பாக இருக்கும் அது எதுனால நடக்குது இந்த கேட்ச் மெமரிலாம் இருக்குது இந்த கேட்ச் மெமரியோட வேலை என்னென்னா நீங்கள் ரொட்டினா பண்ணுற ஒர்க்குலாம் கே வந்து கேட்ச் மெமரி அதாவது மெமரியில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பான் நீங்கள் அது ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மற்ற இடத்துலேருந்து மற்ற மெமரிலேருந்து எடுக்காமல் மற்ற உடனே என்ன பண்ணுவான் கேட்ச் மெமரியிலேருந்து உடனே இமீடியட்டாக கொடுத்துருவான் ப்ராசஸ் கொடுத்துருவான் அதனால் என்ன ஆகுனா அதோட பர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டர் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஸ்பீடாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சிவ் மெமரினால இது வந்து மெமரி சைஸ் வந்து ரொம்ப சின்னதாங்க இருக்கும் நான் அப்புறம் கேட்ச் மெமரியோட ரியல் டைம் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேனே நீங்கள் எப்பயாச்சும் யோசிச்சுருக்கீங்களா கம்ப்யூட்டரில் போய் ஒரு ஃபஸ்ட்டு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணுவீங்க அது கொஞ்சம் சன் டைம் டைம்ஸ் எடுத்துக்கும் அப்புறம் செகண்ட் டைம் தேர்ட் டைம் போடுறப்ப நல்ல ஸ்பீடப் ஆகும் ஏன் அது எல்லாமே காரணம் இந்த கேட்ச் மெமரி தாங்க ஏன்னா அந்த கேட்ச் மெமரி உங்கள் சைட்டோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் டைமே திருப்பியும் அவன் வந்து டேட்டாவை பிச் பண்ண தேவையில்லை எல்லாமே கேட்சிலேருந்து கொண்டு வந்ததுனால நல்லா சூப்பர் ஃபாஸ்ட்டாக உங்கள் பேஜஸ் இருக்கும் அதாங்க கேட்ச் மெமரி அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படிம்பாங்க இது ஏன் செகண்டரி ஸ்டோரேஜ் கேட்குறாங்கன்னா மெயின் மெமரி இருக்குது பார்த்திங்களா அதுக்கு வந்து இது வந்து சப்போர்ட்டிவ் ஸ்டோரேஜாக இருக்கும் இதை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து ஈஸியாக அந்த மெமரியை வந்து நீங்கள் கழட்டிட்டு வேறு எங்கேயாச்சும் நீங்கள் கொண்டு போய் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி மெமரிஸ்லாம் சொல்கிற மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு பென்ட்ரைவு சிடி டிவிடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா செகண்டரி டிவைசஸ் மாங்க என்ன பண்ணலாம் ஒரு கம்ப்யூட்டரில் உள்ள இன்ஃபர்மேஷன்லாம் காப்பி பண்ணிவிட்டு போய் வேறு கம்ப்யூட்டரில் நீங்கள் போட முடியும் ஆனால் மெயின் மெமரியில் இருக்குது பார்த்தீங்களா ரேமு ரோம் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் வேறு எந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் கொண்டு போய் போட முடியாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்து பேக்கப் ஸ்டோரேஜ் சொல்கிறாங்கன்னா ஒரு கம்ப்யூட்டரில் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் வந்து எப்போ வேணால் பேக்கப்பாக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டாவது இதில் இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ள இந்த செகண்டரி ஸ்டோரேஜில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ஒருபோதும் எரேஸ் ஆகாது எப்போ எரேஸ் ஆகும்னா நீங்களாக வந்து போய் டெலீட் ஆனாதான் டெலிட் ஆகும் எரேஸ் ஆகும் அதர்வைஸ் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எப்பொழுதுமே பர்மனெண்ட்டாக இருக்கும் நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்க் ஹார்ட் டிஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னா அதில் ரெண்டு வகை இருக்குதுங்க ஒன்று இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஒன்று இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க்குங்கிறது என்னன்னா நம்ம கம்ப்யூட்டருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே இருக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா மெயின் மெமரிக்கு உள்ள அடுத்த பெரிய ஸ்டோரேஜ் ஏரியா இது பார்த்திங்கன்னா சைஸ்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எல்லா சைஸ்லேயும் வந்துருச்சு ஒன் டிபி ஃபோர் டிபி எயிட் டிபி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி அதாவது அது பழைய சைஸ் வேணும்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகா பெட்ஸு அப்புறம் வந்து டூ ஃபிஃப்டி ஜிகா பைட்ஸு இந்த மாதிரிலாம் வந்துருக்குது இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஒன் டெரா பைட்டு ஃபோர் டெரா பைட்டு எயிட் டெரா பைட்ஸ் அந்த மாதிரி போயிட்டே இருக்குங்க சிக்ஸ்டீன் அந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்புறம் இதுலேயும் பார்த்திங்கன்னா ஒன் சைடு டிஸ்க் அப்படிம்பாங்க டபுள் சைடு டிஸ்க்கும்பாங்க அது நாங்கள் ஒன் சைடு டபுள் சைடு பார்த்தோம்னா அந்த ரெண்டாவது படம் இருக்குங்களே அது பாருங்களேன் இதில் மேலும் உள்ள சைடு மட்டும் காப்பி ஆகிற மாதிரி சில ஹார்ட் டிஸ்க் இருக்கும் சில ஹார்ட் டிஸ்க் அப்படின்னா டபுள் சைடுடும் வந்து காப்பி ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு ஹார்ட் டிஸ்கெலாம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடடாக இருக்கும் அந்த டேராபைட்ஸ்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் பெரும்பாலும் வந்து டபுள் சைடடாக இருக்கும் அந்த காலத்தில் இருந்தது பார்த்திங்களா அந்த டூ ஃபிஃப்டி பைட்ஸு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிகா பைட்ஸு அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கெலாம் வந்து ஒன் சைடடாக தான் இருந்திருக்கும் என்னென்னு பார்த்தோன்னா மெயின் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் உள்ள ஹார்ட் கொண்டு போய் வேற கம்ப்யூட்டரில் போய் என்ன பண்ணிக்கலாங்க அங்கே கொண்டு போய் யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஆர் அதில் உள்ள இன்ஃபர்மேஷனை கொண்டு போய் வேற கம்ப்யூட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படிலாம் வந்து இருந்ததுங்க இப்போ என்னென்ன எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்கும் கூட வந்துருச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் உள்ள எல்லோருமே வெளியிலே வச்சு காப்பி பண்ணி அப்படியே கழட்டிட்டு போகிற மாதிரி எல்லா இப்போ பென் பென்ட்ரைவ் மாதிரி கூட ஹார்ட் டிஸ்கெலாம் இப்போ வந்துருச்சுங்க அப்படி போயலாம் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பாட் டெக் டிஸ்க் அதாவது சிடி அப்படிம்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரீட் ஒன்லே மட்டும்தான் இருக்கும் இதோட மேக்ஸிமம் சைஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் அண்ட் எம்பி மட்டும்தான் இதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் ஒன் டைம் தான் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும் திருப்பி சொல்கிறேன் நீங்கள் செவன் ஹண்ட்ரட் எம்பிக்கு உள்ளது ஜஸ்ட்டு வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்பி வரதான் நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் உள்ள த்ரீ ஹண்ட்ரட்னு வந்து ஆகும் எம்டி ஸ்பேஸ் ஆயிடும் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும்தான் என்னாகும் ஒன் டைம் ரீடேயாக இருக்கும் அதை கொண்டு போய் நீங்கள் எத்தனை தடவை வேணால் எங்கே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஒருபோது எரேஸ் ஆகா நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டிவிடி டிஜிட்டல் வெர்சலிட்ட டிஸ்க் ஆர் டிஜிட்டல் வீடியோ டிஸ்க் அப்படிம்பாங்க இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் செவன் ஜிபியாக இருக்கும் இது இட் மீன்ஸ் என்னென்னா சிக்ஸ் டைம்ஸ் வந்து ம மச் மோர் கெப்பாசிட்டி எதோட சிடியோட நீங்கள் சிக்ஸ் டைம்ஸ் ஹையராக இருக்கும் அது மட்டும் கிடையாது சிடியில் வந்து ரீடு ஒன்லி மட்டும்தான் ஆனால் டிவிடியில் ரெண்டுமே இருக்குது ரீடும் இருக்குது ரீட் அண்ட் ரைட் அது ரெண்டுமே இருக்குதுங்க அதான் ரீட் அண்ட் எழுதிக்கலாம் ரீடும் பண்ணிக்கலாம் ரைட்டும் பண்ணிக்கலாம் அதாங்க வந்து டிவிட டிவிடியோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் அது அப்புறம் டிவிடியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகை டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லேயர் இருக்குது சிங்கிள் லேயர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சில்வர் கலர் கலரில் இருக்கும் அடுத்து டபுள் லேயர் இட் மீன் அது வந்து பார்த்திங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாஷ் மெமரி ஃப்ளாஷ் மெமரி ஈஸ் அண்ட் எலக்ட்ரானிக் நான் வேலெட்டில் கம்ப்யூட்டர் ஸ்டோரேஜ் மீடியம் தட் கேன் பி எலக்ட்ரானிக்கலி எரேஸ்டு அண்ட் ரீப்ரோக்ராம்டு நம்ம ஆல்ரெடி இது படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா ஃப்ளாஷ் மெமரின்னு என்னென்னு பார்த்தோம்னா இஇபிஆர்ஓஎம் ஆர்இபிஆர்ஓஎம் மாதிரி இருக்கும் இட் மீன்ஸ் என்னென்னா இஇபிஆர்ஓஎம்ங்கிறது என்னது எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி என்னென்னா எல எலக்ட்ரிக்கல் மூலமாக எத்தனை தடவை வேணால் எரேஸ் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க இந்த ஃப்ளாஷ் ட்ரைவ் இருக்கும் அதே மாதிரி எரேசபிள் ப்ரோக்ராம் ரீட் ஒன்லி மெமரி பார்த்தீங்களா அந்த மாதிரி தான் ஃப்ளாஷ் ட்ரைவ் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃப்ளாஷ் மெமரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் பார்த்தீங்களா பென் ட்ரைவு மெமரி கார்டு அதாவது இந்த இதுலலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஃபோனில் உள்ள மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோன்லாம் யூஸ் பண்ணுற மாதிரிங்களா அந்த மெமரி கார்டுலாம் வந்து இந்த டைப்ஸாக தான் வரும் அது ஃப்ளாஷ் மெமரி டே இதில் மாதிரி தான் வரும் அப்புறம் ஃப்ளாஷ் மெமரி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து எங்கெங்கே யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறா பாருங்களேன் பர்சனல் டிஜிட்டல் அசிஸ்டன்ட் டிஜிட்டல் ஆடியோ பிளேயர்ஸ் அப்புறம் டிஜிட்டல் கேமராஸ் மொபைல் ஃபோன்ஸ் இங்கெல்லாம் பார்த்திங்கனா நம்ம ட்ரைவ் வந்து நம்ம ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் பென்ட்ரைவோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் டிபி அதாவது ஒன் டெராபைட் டூ டெராபைட் அந்த மாதிரி சைஸில் எல்லாம் கூட உங்களுக்கு பென்ட்ரைவ் கிடைக்க ஆரம்பிச்சிட்டு ஸோ பென்ட்ரைவ் மூலமாக நீங்கள் என்ன பண்ணலாம் ஹியூஜ் ஸ்டோரேஜை வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ப்ளூ ரே டிஸ்க் ப்ளூ ரே டிஸ்கோட ஹியூஜ் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து டிஸ்கிளே பார்த்தீங்கன்னா டி ஃபிஃப்டி ஜிபி வரை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் வந்து டிவிடியில் ஒன்லி வீ கேன் பில்டு ஸ்டோர் ஃபோர் பாயிண்ட் ஜிபி ஒன்லி அது எப்படி சாத்தியம்னு பார்க்கலாங்களா ப்ளூ ரே டிஸ்கில் வந்து ஹையர் என்ன யூஸ் பண்ணுறோம்னா ப்ளூ ரேஸ் மூலமாக என்ன பண்ணுறோன்னா ஒவ்வொருத்தரையும் நீங்கள் வந்து எரேஸ் பண்ணுறப்ப ப்ளூ யூஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணிடுவாங்க ஆனால் டிவிடியில் என்ன பார்த்தீங்கன்னா ரெட்லே ரெட் லேசர் மூலமாக தான் எரேஸ் பண்ணுவாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபிஃப்டி ஜிபி இருக்கிறதுனால உங்களால் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ஹியூஜாக நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியும் கம்பேர்டு பார்த்தீங்கன்னா டுவெல் டிவிடி அளவு இதில் வந்து கெப்பாசிட்டி இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூவேல அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ரீட் அண்ட் ரைட் எத்தனை தடவை வேணால் நீங்கள் இந்த டிஸ்கில் வந்து எழுதிக்க ரீட் பண்ணிக்கலாம் ரைட் பண்ணிக்கலாம் லைக் எந்த மாதிரின்னா டிவிடி மாதிரி ஆனால் டிவிடியில் என்னென்னா உங்களுக்கு சில டிவியில் வந்து ரீட் ஒன்லினே போட்டிருப்பாங்க சில டிவிடியில் ரீட் அண்ட் ரைட் போட்டிருப்பாங்க ஆனால் ப்ளூவேலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னென்னா ரீட் அண்ட் ரைட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா போர்ட்ஸ் அண்டு இன்டர்ஃபேசஸ் அப்படிம்பாங்க அது நாங்கள் போர்ட்ஸ் அண்டு இன்டர்ஃபேசஸ்ன்னு பார்க்கலாங்களா இப்போ கம்ப்யூட்டரோட மதர் போர்டு இருக்குது பார்த்திங்களா அந்த மதர் போர்டில் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டாயம் வந்து எய்தர் ஏதோ ஒரு போர்ட்டு தான் யூஸ் பண்ணி ஆகணும் அது வந்து இட் மேபி சீரியல் போர்ட்டாக இருக்கலாம் இல்லை பேரலல் போர்ட்டாக இருக்கலாம் ஆர் யூஎஸ்பி போர்ட்டாக இருக்கலாம் இந்த மாதிரி எண்ணம்பராக போர்ட் இருக்குது அந்த ஒவ்வொரு போர்ட்டை பற்றியும் நம்ம இந்த போர்ட்ஸ் அண்டு இன்டர்ஃபேஸில் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியல் போர்ட்டோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் அந்த டயக்ராம் பாருங்களேன் டயக்ராமில் ரைட் சைடு இருக்குது பார்த்தீங்களா அதாங்க சீரியல் போர்ட் அப்படிம்பாங்க லெஃப்ட் சைடில் உள்ளது பேரலல் போர்ட் இந்த சீரியல் போர்ட்டு வந்து நீங்கள் எங்கே யூஸ் ஆகுன்னு சொல்கிற பாருங்களேன் இங்கே உங்கள் கம்ப்யூட்டர் வந்து சிபியூ இருக்குது பார்த்தீங்களா அந்த சிபியூவோட வந்து உங்களுக்கு அந்த மானிட்டரை வந்து எப்படி நீங்கள் கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுவீங்க அந்த கம்ப்யூட்டரோட கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சீரியல் போர்ட் மூலமாக தான் யூஸ் பண்ண முடியும் இந்த டயக்ராமில் இருக்குது பார்த்தீங்களா ரைட் சைடில் அது மூலமாக தான் நீங்கள் வந்து உங்கள் மானிட்டரை கனெக்ட் பண்ண முடியும் அதே மாதிரி பிரிண்டர் இருக்குது பார்த்தீங்களா பிரிண்டரை வந்து நம்ம கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பேரல் போர்ட் இந்த லெஃப்ட் சைடில் உள்ள டயக்ராமில் உள்ள போர்ட் இருக்குது பார்த்தீங்களா அது மூலமாக தான் உங்கள் போர்ட்டை கனெக்ட் சாரி உங்கள் பிரிண்டரை கனெக்ட் பண்ண முடியும் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் டு கனெக்ட் எக்ஸ்டர்னல் டிவைசஸ் லைக் கேமராஸ் ஸ்கேனர் மொபைல் ஃபோன்ஸ் எக்ஸ்டர்னல் டிஸ்க் பிரிண்டர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு எது தேவை ஒரு யூஎஸ்பி போர்ட்டு தாங்க தேவைப்படும் இப்போ லேட்டஸ்ட்டு பிரிண்டர்லாம் வந்து யூஎஸ்பி மூலமாக தான் கனெக்ட் பண்ணுறாங்க அந்த ஓல்டு பிரிண்டர்ஸ் தான் இருக்குது பார்த்திங்கன்னா டாட் மேட்ரிக்ஸ் அந்த மாதிரி பிரிண்டர் தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இதில் அந்த பேரல் போர்ட்டில் வச்சு கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இருக்க லேசர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து யூஎஸ்பி போர்ட்டில் மூலமாக தான் கனெக்ட் இருக்காங்க யூஎஸ்பியிலே இப்போ லேட்டஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி த்ரீ பாயிண்ட் ஜீரோ வந்துருச்சு இந்த த்ரீ பாயிண்ட் ஜீரோவில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ் ப்ராசஸிங் பார்த்தீங்கன்னா ஆப்ஜம் பார்த்திங்கன்னா ஃபைவ் ஜிகா ஸ்பீட் அளவு வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அந்தளவு எஃபெக்டிவாக யூ யூஸ்பி மூலமாக நீங்கள் வந்து இன்புட் அவுட்புட் டிவைசஸ்லாம் நீங்கள் சூப்பராக ஹேண்டில் பண்ணலாம் அதனால தான் பார்த்திங்கன்னா அந்த கேமராஸ் ஆகட்டும் ஸ்கேனர் ஆகட்டும் மொபைல் ஃபோன் ஆகட்டும் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் ஆகட்டும் ப்ரிண்டர்ஸாகட்டும் இப்போ உள்ள லேட்டஸ்ட்டு கீபோர்டெலாம் இருக்குது பார்த்தீங்களா அதில் யூஎஸ்பி போர்ட்டில் தான் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க மாதிரி மவுஸும் வந்து லேட்டஸ்ட்டு மவுஸ்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து இப்போ அந்த சீரியல் போர்ட்டில் பேரல் போர்ட்டில் யூஸ் பண்ணுறதே கிடையாது எல்லாமே வந்து யூஎஸ்பி போர்ட்டில் தான் மோஸ்ட் ஆஃப் த இன்புட் அவுட் யூஸ் எல்லாமே வந்து யூஎஸ்பி மூலமாக தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி ரெடி இருக்குது உங்களுக்கு எல்லாமே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா விஜிஏ கனெக்டர் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களோட எல் எல்சிடி ப்ரொஜெக்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு கம்ப்யூட்டரில் ஒர்க் ஆகுறதுக்குன்னா நீங்கள் அந்த ப்ரொஜெக்டர் வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த விஜிஏ கனெக்டர் மூலமாக தான் உங்களோட எல்சிடி ப்ரொஜெக்டர்லாம் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆடியோ ஃப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கரு மைக்ரோஃபோனு ஹெட்ஃபோன்லாம் இருக்குது பார்த்திங்களா அதுக்குண்டான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா போட்டு வந்து இந்த ஆடியோ ஃப்ளெக்ஸ் மூலமாக நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அடுத்து டூ இந்த பிஎஸ்டூ போர்ட்டுங்கிறது என்ன வெரி ஓல்டு ஒன் இது ஆரம்ப காலத்தில் இருந்தது இந்த டயக்ராம் டூவில் கொடுத்துருப்போம் பாருங்களேன் அந்த போர்ட்டுன்னு இருக்குது பார்த்திங்களா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பழைய ம மவுஸு கீபோர்டுலாம் அந்த யூஸ் சாரி இந்த பிஎஸ்டூ போர்ட்டை வச்சு தான் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அது இப்போ அனைத்தும் என்ன பண்ணிட்டாங்க யுஎஸ்பிக்கும் மாற்றிட்டாங்க யூஎஸ்பி போர்ட் கனெக்ட் பண்ணுற மாதிரி மவுஸு கீபோர்டு எல்லாம் மாற்றிட்டாங்க அடுத்து என்ன ஆகுதுன்னா எஸ்சிஎஸ்ஐ போர்ட் எஸ்சிஎஸ்ஐ போர்ட் மூலமாக என்னென்னா உங்களுக்கு ஒரு டிஸ்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் கம்ப்யூட்டரோட அதாவது சிபிஓவோடு வந்து உங்களுக்கு ஹார்டிஸ்க்கு கனெக்ட் பண்ணணும்னா இந்த எஸ்சிஎஸ்ஐ போர்ட் மூலமாக தான் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் அடுத்து நம்ம கடைசியாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஹெஸ்டிஎம்ஐ அப்படிம்பாங்க ஹை டெஃபினேஷன் மீடியா என்டர்ஃபேஸ் இது தாங்க அப்போ மார்க்கெட்டில் ட்ரெண்டாக இருக்கிறது ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு தான் இப்போ இருக்கிறதுலே நல்லா எஃபெக்டிவாக உள்ள ஒரு போர்ட்னாவே வந்து இது தான் இந்த போர்ட்டு மூலமாக என்ன பண்ணலான்னா நீங்கள் வந்து இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா உங்கள் ஆடியோ வீடியோ இன்டர்ஃபேஸ்லாம் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணலாம் லைக் எந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எல்சிடி ப்ரொஜெக்டர் அதுவும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் உங்கள் ஸ்மார்ட் டிவி டிஜிட்டல் டெலிவிஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணலான்னா கனெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு தான் இது கொஞ்சம் காஸ்ட்லீனாலும் நல்ல எஃபெக்டிவாக நல்ல பவர்ஃபுல்லான வந்து க ஒரு டெக்னாலஜி பார்த்திங்கன்னா அந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு தான் இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட்டோட டயக்ராம்ஸ் பாருங்கள் நான் கீழே கொடுத்துருப்பேன் இப்போ இருக்க நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் கம்ப்யூட்டரை வந்து ஒரு டிஜிட்டல் டிவியோட கனெக்ட் பண்ணுறது அதாவது லைக் ஸ்மார்ட் ஃபோனெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ மூலமாக நீங்கள் பண்ணலாம் அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஜெக்டர் ப்ரொஜெக்டர்லாம் வந்து போனதுனா இப்போ வந்து ஆரம்ப காலத்தில் தான் உங்களுக்கு இதெல்லாம் யூஸ் இருந்தாங்க எது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாமே ஹெச்டிஎம்ஐ மூலமாக பண்ணுறதுனால நல்லா உங்களுக்கு சவுண்ட் அண்டு ஆடியோ அண்டு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ் சூப்பராக வரும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம லெசன் த்ரீ என்ன பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷன் பார்த்தோம் இந்த கம்ப்யூட்டர் ஆர்கனைசேஷனில் உங்களுக்கு எங்கேயாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் தேவைப்படுதுன்னு வச்சுக்கலாங்க ஆறு வந்து உங்களுக்கு இன்னும் வந்து டீட்டெயில்ஸாக இன்னும் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னிங்கன்னா மறக்காமல் இந்த கமெண்ட்ஸில் போடுங்க நான் தனி வீடியோவாக நீங்கள் கேட்குற கொஞ்சின்ஸாக இன்னும் நல்ல டீட்டெயில்ஸாக எலாபரேட்டாக போடுறேன் ஏன்னா வந்து யூடியூப்பில் வந்து உங்களுக்கு டைம் கன்சியூம்ஸன் இருக்கனால உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னா அந்த ஷார்ட்டாக தான் நான் சொல்ல முடியுது அதாவது ஷார்ட்டாக சொன்னதுன்னா எல்லாம் ஃபுல்லாக நான் கவர் பண்ணிட்டேன் உங்கள் புக்கில் இருக்க எல்லாத்தையும் நான் கவர் பண்ணிடுறேன் சப்போஸ் எனக்கு வந்து இன்னும் டீட்டெயில்ஸாக உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் என்ன டீட்டெயில்ஸாக உங்களுக்கு எலாபரேட்டாக நான் வந்து போடுறேன் அப்புறம் வந்து நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து என்ன கேட்குறீங்கன்னா அந்த புக் பேக் போடுங்க கொஸ்டின் ஆன்சரு கவர் பண்ணுங்கங்கிறாங்க ஆனால் ஆல்ரெடி ஒவ்வொரு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு ஃபிஃப்டி மினிட்ஸ் வந்ததுனால நான் அடுத்து என்ன பண்ணுறேன்னா புக் பேக்கும் கொஸ்டின் ஆன்சரும் ஒவ்வொரு லெசன்ஸுக்கும் நான் தனியாக வந்து வேற வீடியோவில் போடுறேன் அது நான் உங்களுக்கு சீக்கிரம் போடுறேன் அப்புறம் வந்து மறக்காமல் நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்புறம் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்க ஆனால் வந்து பெல் ஐக்கானு கிளிக் பண்ணாமல் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ரீச் ஆகாது நீங்கள் அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நான் போடுற வீடியோ வீடியோஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபைவ் அப் டு எயிட்டீன்ஸ் வீடியோவோட எயிட்டீன் லெசன்ஸ்க்குண்டான வீடியோவெலாம் போடுறான் பார்த்தீங்களா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நெக்ஸ்ட் லெசன்ஸ் ஃபோரில் பார்க்கலாம் பாய்